ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். யான் இப்படி ப்ரொடியூசருக்கு கொடையை பிடிக்க, இப்போது யானை பார்த்ததும் ப்ரொடியூசருக்கு அவளை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதும் செகண்ட் டைம் மீட் பண்ணதுமே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ யான் ப்ரொடியூசரை பார்த்து, நீங்கள் இப்படியே மலையில் நின்றுட்டு இருந்தால் நினச்சி தான் போவீங்க, பக்கத்தில் தான் என் கடை இருக்குது, வாங்க அங்கே வேணால் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கூப்பிட. இப்போ ஹீரோவும் அந்த கொடையை நானே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வாங்கிட்டு ரெண்டு பேரும் இப்போ கடைக்கு போகிறாங்க. இப்போ யான் ப்ரொடியூசரை பார்த்து, நீங்கள் வேணால் கடையை சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு எப்போவுமே சுற்றி உள்ளது எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அதனால அவள் அப்படி க்ளீன் பண்ணிட்டுருக்க நம்ம ஹீரோ கடையை சுற்றி பார்க்காம நம்ம ஹீரோயினை தான் ஒளிஞ்சொழிஞ்சு பார்த்துட்ருக்காரு. இப்போ ஹீரோயின் ஒரு கேஸ்ட் எடுக்க ட்ரை பண்ண, அவள் ஹைட்டுக்கு எட்டாமல் கைப்பட்டு அது கீழே விழ போக ப்ரொடியூசர் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிவிட, இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. யான் உடனே, நான் வேணா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாங் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் சரி அப்படிங்கிறான். இப்போ யான் ஹீரோவை பார்த்து, உங்களுக்கு சிங்கிற சிங்கர் தெரியுமா, அவரோட சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ப்ரொடியூசர் கடுப்பாகி, நீ யார் சாங் வேணா எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணு, அதுக்குன்னு இவன் சாங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது என்னெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஹீரோயின் இதை கேட்டுட்டு, அப்போ சரி நான் உங்களுக்கு வேறு சாங் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டைன் அப்படிங்கிற இன்னொரு கேஸ்ட் எடுத்து கொடுக்குறான். அந்த கேஸ்ட்டை வாங்கி ஹீரோ, என்ன டெஸ்டைனா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அதுக்கு, ஆமாம் ஏன் உங்களுக்கு இந்த டெஸ்டினி மேலெலாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ, ஆமாம் எனக்கு இந்த டெஸ்டினி மேலெலாம் துளி கூட நம்பிக்கையே கிடையாது, எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின், இங்கே இவ்வளோ கடை இருக்க நீங்கள் ஏன் இந்த கடைக்கு வரணும், இது கூட ஒரு டெஸ்டினி தான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ப்ரொடியூசர் அதுக்கு, இங்கே பாரு என் வீட்டிலிருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு இடையில 5 கடை இருக்குது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் கேஸ்ட் வாங்க வருவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 20% வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையும் உன் கடைக்கு நான் வர்றதுக்கு. அப்போது 2 வருஷத்துக்கு 94% இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் சூஸ் பண்ணுறது மட்டும்தான், கண்டிப்பாக டெஸ்டினி கிடையாது, புரியுதா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அவனை மக்கு மாதிரி பார்த்துட்டு புரியலான்னு சொல்லிட்டு, சரி என் கூட இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்கிருந்து பார்த்தா வெளியே நடந்து போகிறவங்களையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த கடையை கிராஸ் பண்ணி போகிற 10 பேரில் ஒரு கப்பல் வந்துட்டாங்கன்னா நீங்கள் டெஸ்டினியை நம்பணும், அப்படி ஒரு கப்பல் கூட கிராஸ் பண்ணி போகலன்னா நான் இந்த கஸ்டம் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இப்போ யானை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா, கவுண்ட்டு 9 வரை போயிடுது, எல்லாருமே சிங்கிளாக தான் போயிருக்காங்க. இப்போ 10வது சிங்கிளாக ஒரு ஆள் வர, ஹீரோ ஹீரோயினோட கண்ணை மறைச்சிட்டு, நீ என்ன சொன்னேன், நீ பார்க்குறவங்கள மட்டும்தானே கவுண்ட் பண்ணுவேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அங்கே வரும்போது கரெக்டாக கையெடுக்கிறான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. இப்போ ஹீரோயின், இந்த கேஸ்ட்டை நீ ஃப்ரீயாகவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ரூல் தான், நான் காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின், நான் இதை ரேப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது ப்ரொடியூசர் பேக்கெட்லேருந்து காசு எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க, அவனோட கீ கீழே விழுந்துடுது. இப்போ ரெண்டு பேரும் சேம் டைம் அந்த கீயை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த ஷைனில் உள்ள ஒரு பொம்மை கீழே விழுந்துடுது. ஹீரோயினோட புக்கில் ஹவு டு ஸ்லீப் வித் ஷீ அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துடுறான். இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு செம்மையாக கடுப்பாகி ஹீரோயின் மேலே எட்டி பார்த்த காதில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ப்ரொடியூசர் அந்த கேஸ்ட்டை கொண்டு வந்து அவனோட பிரதருக்கு கொடுத்து, நீ சாங் கம்போஸ் பண்ணுறல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க, ஸோ இந்த இதை வச்சுக்கோ உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறான். சிங்கரும் வேறு வழி இல்லாமல் அந்த கேஸ்ட்டை வாங்கி போட்டு கேட்குறான். இப்போ ப்ரொடியூசர் ஹீரோயினோட ஃபேக் ஐடியில் உள்ள ஆடியோவை ப்ளே பண்ணி, இவளை தான் நான் என்னோட மூவிக்கு வாய்ஸ் ஆக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், உங்கள் ரெண்டு பேர் வாய்ஸை கொலாபரேட் பண்ணால் அது நல்லா ஹிட் ஆகும், இவள் இப்போ ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் தான் இருக்கா, இவள் கூட நீ சேர்ந்து பாடணும்னா டேல் ஆஃப் வாட்டர் உட்டோப்பியா மூவிக்கு நீ தான் ஆக்டராக நடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ சிங்கர் ஹீரோவை பார்த்து, ஒரு நிமிஷம் இரு, நாளைக்கு நம்ம அம்மாவோட பர்த்டே, தயவு செஞ்சு நாளைக்கு அப்பாவோட ஞாபகத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தாத மாதிரி இருந்துக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ வெளியே போனதும் சிங்கர் ஒரு பாக்ஸில் இருந்து ஒரு வாத்து பொம்மை எடுத்து பார்க்குறான். அது எக்ஸாக்டாக ஹீரோ கிட்ட அந்த கிஷைனில் உள்ள பொம்மை மாதிரியே இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசாக இருக்கும்போது சண்டை போட்டு ஒரு வாத்து முட்டையை உடச்சிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் ஒரே மாதிரி உள்ள 2 வாத்து பொம்மையை இவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். இப்போ ஹீரோ அவனோட வீட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு கீயே எடுக்கிறான். அப்போ தான் தெரியுது அந்த வாத்து பொம்மை காணும்னு. அப்படியே அவனும் அந்த பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறான். இப்போ ஹீரோயின் அவளோட ஷாப்பை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அங்கே கீழே ப்ரொடியூசரோட வாத்து பொம்மை கிடக்க, அதை எடுத்துகிட்டு இது அவனோட தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ளே வந்து அந்த மூவியில் ஹீரோவாக சிங்கர் தான் நடிக்க போகிறாங்கிற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் லிங்க் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் மூலமாக உனக்கு வாய்ஸ் ஆக்டருக்கு செகண்ட் சான்ஸையும் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ யோ, நீ இதில் மட்டும் செலக்ட் ஆகிட்டேன்னா அந்த சிங்கர் கூட க்ளோஸ் ஆக ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆகிடும், அதனால உன்னோட ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ அடுத்த நாள் யானும் யோயோவும் கான்சர்ட் பிக்சருக்கு போகிறாங்க. ஹீரோயின் லாஸ்ட் டைம் நடந்ததை நினச்சி ரொம்பவே பயப்பட்டுருக்கா. அந்த சீனியர் சிகாமணி இந்த டைம் வரமாட்டா, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டுருக்கா. அப்போ ஹீரோயின், நான் டாய்லெட் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, யோயோ அங்கே உள்ள சோஃபாவில் உட்காந்துக்கிறான். அப்போது பக்கத்தில் ஹீரோவோட செக்ரட்டரி அந்த சோடா புட்டி அவ
அவன் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி பேசிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா நான் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தூக்கி போட்ட வேணான்னு. அப்புறம் அவ தான் என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு கிடந்தா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு யோயோ கடுப்பாகி அவன் பக்கத்துல வந்து அவனை மொக்க பண்ணிட்டு, இவ்வளவு நேரம் உங்க பாஸ் ஃபர்ஸ்ட் லவ்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்றா. அந்த சோடா பட்டி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா மொத்தமானத்தையும் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி அவளை தனியா கூப்பிட்டு வந்துடுறான். உடனே யோயோ யார் யாரை பிரேக்கப் பண்ணா, யார் யாரை வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, நீதாமா என்ன வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்றான். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோயோவும் அங்கிருந்து வந்துடுறான். இப்ப யானும் யோயோவும் மீட்டிங் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க டைரக்டர் கொஞ்ச நேரத்துல ப்ரொடியூசர் வந்துருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. ஒரு பெரிய பில்டப்போட ஒரு ஆள் வர, அது அந்த சோடா புட்டி செக்ரட்டரி தான். இப்ப கெத்தா உள்ள வர அங்க யோயோவை பார்த்ததும் மனுஷனுக்கு அள்ளுட்டுறது. இப்போ உடனே 4 ஸ்டெப் பேக் வர டைரக்டர் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆகிறான். அந்த இடத்துக்கு ப்ரொடியூசர் கரெக்டா வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு, சரி நீங்களே இதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அங்க உள்ள மீட்டிங் ஹால்ல ஹீரோயினை பார்த்ததும் நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். ப்ரொடியூசர் ஹீரோயின் பார்த்ததும், ஓ நீங்களா, நீங்க தானே நினைத்து என் கடைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கீச்சைனா எடுக்கிறா. அதுக்குள்ள ப்ரொடியூசர், உங்களுக்கே இந்த ரோல் வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அதுக்கு, இந்த ரோல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவும் சேலஞ்சிங்கான ஒரு ரோலும் கூட, லாஸ்ட் டைம் என்னால் இதை சரியாக யூஸ் பண்ணிக்க முடியல, இந்த டைம் இந்த சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்க, உடனே யோயோ இவ ஷீ கூட ஒர்க் பண்ண போகிறாங்கிறத நினச்சி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கான்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினும், ஆமாம்மா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ப்ரொடியூசருக்கு செம்மையாக கடுப்பாகி, இது என்ன ஃபேன் மீட்டிங்கா, நீங்கள் நினச்ச மாதிரி ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு போகிறதுக்கு, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட கொலாபரேட் பண்ணுறது எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு யானுக்கு கோவம் வந்து, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஆணவமாக பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு அவள் கையை நீட்டிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ அவள் கையில் உள்ள கீச் ஐனா ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோயின் அடிக்கடி நான் லிவிங் திங்ஸ்க்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்து பேசுவாள். இப்போ அதே மாதிரி அவள் கையில் உள்ள அந்த பொம்மையை எடுத்து வச்சுட்டு, நீ அவன் கூட போக நினைக்கிறே அப்படின்னு கேட்க, இப்போ ஹீரோயினே அந்த பொம்மை பேசுகிற மாதிரி, ஐயோ நான் இவன் கூட போக மாட்டேன், இவன் ஒரு கல்லஞ்சக்கார பிடிவாதம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், நானும் இனிமேல் இவனை பார்க்கவே விரும்பலை, இவன் மூஞ்சியை பார்க்கவே சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, என்னடா இவ லூஸ் மாதிரி பேசிட்டு போறா, அது மட்டும் இல்லாம ஏன் மூஞ்சியை பார்த்து சகிக்கலான்னு வேற சொல்லிட்டு போறான்னு கோவத்தோட நிக்கிறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த வாத்து பொம்மை எடுத்து மீன் தொட்டிக்குள்ள விட்டுட்டு இருக்கா. அப்ப யோயோ பார்த்துட்டு, என்னடி நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னா அந்த சிங்கரோட சேர்த்து வச்சு உன் ப்ராப்ளம போக்கிடலான்னு பாத்துட்டு இருக்க, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இப்போ செக்ரட்டரி ப்ரொடியூசருக்கு போன் பண்ணி, நான் அந்த சிங்கர் ஃபாலோ பண்ற பொண்ணோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டேன், நான் அந்த பொண்ணு கிட்ட பேசி நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். யோயோ வந்து ஓபன் பண்ண உடனே, இதை பார்த்த உடனே செக்ரட்டரி சாக்கில் செத்தே போயிடுவான் போல, ப்ரொடியூசர் கிட்ட இதை என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, நீங்களும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ப்ரொடியூசரும் அங்கே வந்துடுறான். ஹீரோ வந்ததும் கான்ட்ராக்டை நீட்டி, இருந்தால் இதில் சைன் பண்ண அப்படின்னு கேட்க, என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோ அதுக்கு, அந்த சிங்கரோட கொலாபரேட் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் செம்மையாக கடுப்பாகி, என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறா. உடனே யோயோ அவளை தனியாக கூப்பிட்டு வந்து அவளை கன்வின்ஸ் பண்ண, அப்போ ஹீரோயின் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு யோயோ கிட்ட சொல்கிறா. இப்போ ஹீரோயின் ப்ரொடியூசரை பார்த்து, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் ப்ரொடியூசர் தானே, நான் உங்களோட திறமையை செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறான். இப்போ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆடியோ ரெக்கார்டிங் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு 3 ரவுண்ட் நடக்கும், இங்கே உள்ள மானிட்டரில் ஒவ்வொரு நேமாக வந்துட்டே இருக்கும், நீங்கள் கையை தூக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணுவோம், இப்போ ஸ்க்ரீனில் என்ன வந்திருக்கோ அதை நீங்கள் டப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு செக்ரட்டரியோ நாங்கள் பின்னிடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்காக ஒரு ராஜா மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்ல, அந்த செக்ரட்டரி ராஜா மாதிரி பேசாமல் கூஜா மாதிரி பேச, ப்ரொடியூசர் அவனோட வயிற்று கிள்ளி, கான்ட்ராக்ட் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனை பேச வைக்கிறான். இப்போ அடுத்த டாஸ்க்காக தண்ணியில் மூழ்கும்போது ஹெல்ப் கேட்குற மாதிரி டப் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் பேனில் தண்ணியை வச்சுட்டு செக்ரட்டரி மூஞ்சியை உள்ள விடாமையே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ப்ரொடியூசர் அவனோட தலையை முக்கி, மூஞ்சியை உள்ள விட்டா என்ன குறைஞ்சிருவியா அப்படின்னு சொல்கிறான். இப்படி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்க அடுத்த டாஸ்க் வருது. அதை பார்த்துட்டு செக்ரட்டரி ப்ரொடியூசரை வினோதமாக பார்க்க, ப்ரொடியூசர் கோபமாக பார்க்க, உடனே செக்ரட்டரி நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் நினைக்கிறேன், நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைட். இப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நீ முன்னாடி சொன்னல இந்த ரூமில் உள்ள எல்லா திங்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து க்ளோஸ் ஆகிற ஹீரோயின் பயந்துட்டே பின்னாடியே போகிறா. இப்படியே இந்த செகண்ட் எபிசோடு முடியுது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.